ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை சப்பாத்தி என்று சுலபமாக டிஃபன் வகைகளை செய்துவிட்டாலும் அதற்கு தொட்டுக்கொள்ள தினந்தோறும் சட்னி, குருமா, சாம்பார் என்றுதான் நம் வீட்டில் செய்வோம். இவைகளை தாண்டி சுலபமான முறையில் 10 நிமிடத்தில் சுவையான குழம்பு எப்படி வைப்பது? பேக்கரியிலிருந்து வாங்கும் பெரிய காரசேவு, சின்ன கார பூந்தி, பக்கோடா, இந்த 3 பொருளை வைத்தே நொடிப்பொழுதில் சட்டென்று ஒரு குழம்பை தயாரிக்கலாம். அடுத்ததாக வெறும் உருளைக்கிழங்கு, வெங்காயம், இது 2 வைத்து ஒரு குழம்பு எப்படி செய்யலாம்? இந்த குழம்பு வகைகளின் செய்முறையை பார்த்துவிட்டு இதெல்லாம் ஒரு குழம்பு வகையா என்று செய்யாமல் மட்டும் விட்டுவிடாதீர்கள். சுலபமாக சுவையாக இருக்கும் குழம்பு வகைகள் இவை. ஒருமுறை முயற்சி செய்து பார்த்துவிட்டு அதன் பின்பு உங்கள் வீட்டில் செய்யலாமா வேண்டாமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். சில பேருக்கு இந்த குறிப்புகள் தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தெரியாதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். உருளைக்கிழங்கு வெங்காயம் சேர்த்த குழம்பு. தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2, தோல் சீவி சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். சோம்பு 1 ஸ்பூன், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லித்தலை, உப்பு தேவையான அளவு. அடுப்பில் ஒரு குக்கரை வைத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி முதலில் சோம்பு தாளிக்க வேண்டும். அதன் பின்பு கருவேப்பிலையை சேருங்கள். அதன் பின்பு பொடியாக நறுக்கி வைத்திருக்கும் வெங்காயத்தை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். அதன் பின் உருளைக்கிழங்கை சேர்த்து நன்றாக 2 நிமிடம் வதக்கி விடுங்கள். அதன் பின்பு தேவையான அளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஒரு பெரிய அளவு டம்ளர் தண்ணீர் போதுமானது. குழம்பிற்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கலக்கி விட்டு விடுங்கள். குழம்பு நன்றாக கொதித்ததும் அடுப்பை சிம்மில் வைத்துவிட்டு குக்கரில் மூடி போட்டு 3 விசில் வைத்தால் போதும். 1 விசில் வரும்போதே உங்களுக்கு அந்த குழம்பிலிருந்து ஒரு விதமான வாசனை வரும். அப்போதே தெரிந்துவிடும் நீங்கள் வைத்த குழம்பு எத்தனை சுவையாக உள்ளது என்று. குக்கரில் ப்ரெஷர் அடங்கியதும் குக்கரை திறந்து குழி கரண்டி போட்டு உருளைக்கிழங்கை நன்றாக மசித்து விட வேண்டும். முடியவில்லை என்றால் கீரை கடையும் மத்து போட்டு 1 கடை கடைந்து விடுங்கள். உருளைக்கிழங்கு வெங்காயம் 1 இணைந்து இழைந்து கிரேவி பதத்துக்கு வர வேண்டும். இந்த குழம்பிற்கு தேவையான பொருட்களும் மிகவும் கொஞ்சம்தான். இறுதியாக கொத்தமல்லி தலை தூவி கொள்ளுங்கள். இதன் சுவை மிகவும் அருமையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அசைவ பிரியர்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக சேர்த்து கொண்டால் அசைவ குழம்பு வாசனை வரும். அடுத்ததாக சிறு காரா பூந்தி, பெரிய காராசேவு, பக்கோடா, இந்த 3 பொருட்களில் குழம்பு வைப்பது எப்படி? 100 கிராம் அளவு காரா பூந்தி எடுத்துக்கொண்டால் அதற்கு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளவும். கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு தாளித்து கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டு நன்றாக வதக்கிவிட வேண்டும். அதன் பின்பாக குழம்பிற்கு தேவையான தண்ணீரை ஊற்றி உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு நன்றாக கொதிக்க விட்டு இறுதியாக கடையிலிருந்து வாங்கி வைத்திருக்கும் சிறு காரா பூந்தியாக இருந்தாலும் சரி, பெரிய காரச்சேவாக இருந்தாலும் சரி, அந்த கொதிக்கின்ற மசாலா தண்ணீரில் சேர்த்து விட வேண்டும். சிறிய காரா பூந்தியை போட்டு குழம்பு வைப்பதாக இருந்தால் 5 நிமிடத்தில் குழம்பு தயாராகிவிடும். பெரிய காராச்சேவு நீங்கள் சேர்த்தால் அது வேக கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்கும். 7 to 10 நிமிடம் தண்ணீரில் அந்த பெரிய காராச்சேவு வேகும் வரை கொதிக்க விட வேண்டும். இதே குழம்பில் பக்கோடா சேர்க்க வேண்டுமென்றால் பக்கோடாவை போட்டுவிட்டு 10 நிமிடங்கள் வரை நன்றாக வேக வைக்க வேண்டும். பக்கோடா சேர்த்த குழம்பு வடக்கரை பதத்தில் இருக்கும். இந்த 3 குழம்பு வகைகளையும் சுலபமாக செய்து முடித்து விடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளலாம். சில பேர் இறுதியாக இந்த குழம்பு கொஞ்சம் தேங்காயை அரைத்து ஊற்றி கொதிக்க வைத்து இறக்குவார்கள். ஆனால் தேங்காய் ஊற்றாத குழம்பிற்கு ருசி அதிகம், காரசாரமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, இந்த 3 சுலபமான 3 வகையான குழம்புகள் நொடிப்பொழுதில் தயார் செய்துவிடலாம். உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த குறிப்பை ஒருமுறை உங்கள் வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.